தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவான். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த தகவல்களை சென்னையிலிருந்து அன்பரசனும் டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் நிரஞ்சனும் தர இருக்கிறார்கள். முதலில் நிரஞ்சன், எங்கு அவர் ஜெய்ப்பூரில் எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டார், எங்கு அவர் தலைமறைவாக இருந்தார், அது குறித்த விவரங்கள் என்ன? தற்பொழுது நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்குமான பதில்கள் என்பதும், நிறைய பேருக்கு இந்த வழக்கில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, குறிப்பாக போதைப் பொருள் தடுப்பு அமைப்பான என்சிபி சார்பில் என்னென்ன மாதிரியான விசாரணை வளையங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டது, குறிப்பாக இந்த ஜாஃபர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று விட்டார் போன்ற பல்வேறு யூகங்கள், பல்வேறு செய்திகள் எல்லாம் வெளியாகி வந்த நிலையில் என்னென்ன கோணத்தில் எல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது என்பது சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் சரியாக 2 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் நார்காட்டிக் பியூரோ அமைப்பு அந்த அலுவலகத்தில் வைத்து அதனுடைய டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஞானேஸ்வர் சிங் பத்திரிகையாளர்களிடம் சொல்ல இருக்கின்றார். பொதுவாக ஞானேஸ்வர் சிங் இந்த மாதிரியான பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவது மிக மிக முக்கியமான வழக்குகளில் மட்டும்தான், முக்கியமான கேஸ்களை மட்டும்தான் அவர் இப்படியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார். அந்த வகையில் இந்த வழக்கு என்பது இதிலிருந்து எந்த அளவுக்கு முக்கியமானது என்பது தெரியும். என்சிபியை பொறுத்தவரை நாம் திரட்டி இருக்கக்கூடிய தகவலின்படி இந்த ஜாஃபர் கைது சம்பந்தமான விவகாரத்தில் வெறும் இந்திய அளவிலான புலனாய்வாக மட்டுமல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளிடமிருந்து திரட்டப்பட்ட தகவல்கள், குறிப்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சில ஆப்பிரிக்க கண்ட்ரிகள் நாடுகள், அதே மாதிரி ஆசியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகள் ஆகியவற்றின் அந்தந்த நாடுகளுடைய போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற இன்புட்டுகளின் அடிப்படையில் தான் இந்த கைது என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கைதில் யார் யாரெல்லாம் பின்னணியில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் இந்த போதைப் பொருள் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள், மற்றும் வெளிநாடுகளினுடைய சதி எந்த அளவிற்கு இருக்கிறது, எத்தனை ஆண்டுகளாக இத்தகைய போதைப் பொருள் கடத்தல் என்பது இந்தியாவில் நடந்திருக்கிறது, வெறும் தமிழ்நாடு தாண்டி நாட்டின் மற்ற மாநிலங்களில் எந்த அளவிற்கு இது விரிந்திருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது இந்த என்சிபி சார்பாக தெரிவிக்கப்பட இருக்கின்றது. ரொம்பவும் முக்கியமான ஒரு பிரஸ் மீட் ஆகவும் இதனை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட முக்கியஸ்தர்கள், முக்கிய நபர்களது பெயர்கள் ஏதேனும் வெளிவருமா, ஏனென்றால் அரசியல் ரீதியாகவும் இது உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வழக்காக மாறியிருப்பதன் காரணமாக வெளியிடப்படக்கூடிய ஒவ்வொரு பெயரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். காவல்துறை சார்ந்த நபர்கள் யாரேனும் இதில் சிக்கியிருக்கிறார்களா போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் அந்த 2 மணி பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. என்சிபியை பொறுத்தவரை யுனைடெட் நேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் உடைய உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். அது சம்பந்தமான தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே போது யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம், யாருடைய வீட்டை வேண்டுமானாலும் சோதனை செய்யலாம் போன்ற நிறைய அதிகாரங்கள் என்பது கடந்த 1988 இந்த அமைப்பை உருவாக்கிய பொழுது கொடுக்கப்பட்ட அதிகாரங்களாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கைதை தொடர்ந்து வேறு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இந்த அமைப்பு வைத்திருக்கிறார்கள், வேறு எங்கெங்கெல்லாம் சோதனை செய்ய போகிறார்கள், கைதின் படலம் என்பது விரிவடையுமா போன்ற பல்வேறு கேள்விகள் என்பது எழுந்திருக்கின்றது. என்சிபியை பொறுத்தவரை இதற்கு முன்பாக முக்கியமாக கையாண்ட வழக்கு என்று பார்த்தால் அது ஷாருக்கான் மகன் சிக்கியிருந்த அந்த போதைப் பொருள் வழக்கு என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. அதற்கு பிறகு ரொம்பவும் சென்சிட்டிவான ஒரு கேஸாக இந்த வழக்கு என்பது இருக்கிறது. அதனால்தான் அந்த அமைப்புடைய அதிகாரம் மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி இன்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். ஞானேஸ்வர் சிங்குடைய பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு இந்த வழக்கின் அத்தனை முக்கியமான கேள்விகளுக்குமான விடையும் தெரிய வந்துவிடும். உங்களுடைய நிரஞ்சன் இணைப்பேருங்க, தொடர்ந்து பேசலாம். அன்பரசன், நீண்ட நாட்களாக தேடப்பட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் அவருடைய தேடலில் நடந்தது என்பது குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, இந்திய தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய போதை கடத்தல் வழக்கின் முக்கிய கடத்தல் மன்னனும் அதே போன்று
திமுகவின் முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் என்பவர் தற்கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த மாதம் பிப்ரவரி 15 டெல்லி பகுதியில் இருக்கக்கூடிய கைலாஷ் நகர் பகுதியில் 3 தமிழர்கள் கைது பட்டார்கள். குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், சென்னையைச் சேர்ந்த முகேஷ், அதே போன்று விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக்குமார் ஆகிய 3 நபர்கள் போதைப்பொருள் கடத்திய வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவங்க கிட்ட விசாரணை நடத்தியதுல சென்னையைச் சேர்ந்த பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவின் மிக முக்கிய ஒரு நிர்வாகியும் தான் இதற்கு முக்கிய மூளையாக இருந்தது வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் அந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைவனாக செயல்பட்டது திமுகவின் நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை நேரடியாக விசாரணை செய்வதற்கு சம்மன் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் ஜாபர் சாதிக்கை வந்து கட்சியிலிருந்து நிரந்தர நீக்கம் செய்து திமுக தலைமைக் கழகம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அளித்திருந்த போதிலும் அவர் வந்து நேரில் ஆஜராகி சம்மன் அளிக்கவில்லை. இதனால் வந்து தனது குடும்பத்தோடு அவர் தலைமறைவானார். இந்த நிலையில் தான் அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லக்கூடாது என்பதற்காகவும், ஒருவேளை வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருந்தால் மீண்டும் இந்தியாவுக்குள் வரும்போது அவர் பிடிபட வேண்டும் என்பதற்காக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுக பகுதிகளில் வந்து அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் எனப்படக்கூடிய கவன ஈர்ப்பு சுற்றறிக்கையை வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அனுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவரது வீடு பூட்டியிருந்த வீட்டை வந்து உடைத்து உள்ளே இருந்து பல முக்கிய ஆவணங்களை, அதாவது அதிரடி சோதனை செய்து பல முக்கிய ஆவணங்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியதில் இவர் வந்து விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.